ஹாய், ஹலோ, வெல்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நாளைக்கு காலையில் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமோட ஸோ ஒரு மேட்ச் கார் ப்ரிடிக்ஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வர்சஸ் மிஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ்டின் தியரி வர்சஸ் பாபி லேஷ்லிக்கான ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா, பாபி லேஷ்லி இப்போ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. ஸோ ஆஸ்டின் தியரி கிட்டலாம் தோக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதனால் இந்த மேட்சில் பாபி லேஷ்லி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஊசோஸ் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸுக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் ஸோ நியூ அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக செத் ரோலின்ஸோட மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சு, ஹாப்பி கார்பன். ஸோ இந்த மேட்சில் பேட் மெக்கஃபேவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக லிவ் மோர்கன் வர்சஸ் ராண்டா ரவுசிக்கான ஒரு ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா லிவ் மோர்கனுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ லிவ் மோர்கனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ஃபியூடு. ஸோ ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூடு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெக்கி லென்ச் வர்சஸ் பியாங்கா பெல்லருக்கான ஒரு ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபியூடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாமில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பியாங்கா பெல்லருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூடும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஃபியூடு தான். ஸோ பிராக் லெஸ்னர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். ஸோ ஃபைனல் மேட்ச், லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் மேட்ச். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஏன்னா இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்றத கணிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணுவா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மேட்ச் ஒரு அன்பிரடிக்டபிள் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்லது வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.